அதிமுக வேட்பாளர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகப்படுத்தி சேத்துப்பட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசுகையில் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எனவும் இக்கூட்டணி நீண்டகால கூட்டணி என்றும் மன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு நமக்கு தந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகியின் குழந்தை அக்ரி தாத்தாவுக்கு இரட்டை இலையில் வாக்களிக்கவும் எனவும் வெற்றி நடை போடும் தமிழகமே எனவும் மேடையில் பேசி கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களையும் குழந்தை வியக்க செய்தது. இந்நிகழ்ச்சியில் மன்சூராபாத் பாட்டாளி மக்கள் கட்சி ஏழுமலை தலைமை வகித்தார். மாவட்ட இளைஞரணி செயலாளர் போலூர் பாலசுப்ரமணியம், சேத்துப்பட்டு நகர செயலாளர் ஏழுமலை மற்றும் கூட்டணி கட்சியிலிருந்து பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.